வெல்கம் வியூவர்ஸ், ஜெயஸ்ரீ பாலன் லேர்ன் ஆஸ்ட்ரலாஜி. நான் இன்னைக்கு வந்து கேத்து இன் பூரம் நட்சத்திரத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் ஜெயஸ்ரீ பாலன் அட் ஜிமெயில் டாட் காம் த்ரூ என்னை ரீச் பண்ணலாம். நான் வந்து இன்னொரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன், அதாவது ஜேபிஸ் TTT ஃபார் 60+ அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் அந்த சேனலும் நான் ப்ராஃபிட்டபிள் தான். எப்படி நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் பண்ணும்போது அதுக்கு நான் சார்ஜ் பண்ணுறது இல்லையோ அதே மாதிரி இதுவும் ஃப்ரீ தான். சீனியர் சிட்டிசன்காரா நிறையா பேர் யூடியூப் திறக்கிறா, பட் அவளுக்கு வந்து சேனல்ஸ் வந்து அழகாக இருக்கிறதில்ல, அவளுக்கு சேனல் ஆட் பண்ண தெரில, கஸ்டம் தம்ப்நெயில் பண்ணது கிடையாது, லோகோ கிடையாது. ஸோ இது மாதிரியெல்லாம் அவள் வந்து ஒரு சிம்பிளாக ஜஸ்ட் அவள் வந்து பாவம் ஒன்றும் தெரியாமல் பப்ளிஷ் பண்ணுறான். ஸோ அது அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம கொஞ்சம் வயசாக எடுத்தனாக்கா நம்ம குழந்தையில டிபெண்ட் ஆகிருப்போம். ஸோ அப்போது நாம் அவளை டிபெண்ட் இல்லாமல் நாமளே நம்ம நேர்மையான விஷயத்தில் எப்படி பேச சம்பாதிக்கலாம். ஸோ அது நிறைய சப்ஜெக்டை பற்றி, அது வந்து நாட் ரிலேட்டட் டு ஆஸ்ட்ரலாஜி. அது இல்லாமல் உங்களுக்கு அந்த சேனல் வந்து உங்களுக்கு இது டெக்னிக்கல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படிங்கிற அதுதான் வீடியோ, அதுக்கு தான் TTT அர்த்தம். ஸோ அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த கேத்து அப்படிங்கிறவர் வந்து பூரம் அப்படிங்கிறது சிம்மராசி, சிம்மராசியில் இருக்கிற நட்சத்திரத்தில் அவர் வந்து இருக்கும்போது அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கும்போது, இதில் நான் கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷனாக நிறையா உங்கள்கிட்ட பேசணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆஸ்ட்ராலஜி தெரியாத வாழ்க்கெல்லாம் அது ரொம்ப கஷ்டம், ஆஸ்ட்ராலஜி தெரிஞ்ச வாழ்க்கை அது மிகவும் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமோ தெரியாத விஷயமோ எனக்கு தெரியாது, பட் நான் வந்து அதை மிகவும் விரிவாக தெள்ள தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்ட்டுருக்கேன், நினச்சிட்டுருக்கேன். அதாவது நம்ம காலபுருஷ தத்துவத்தில் மேஷம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் முதல் ஸ்தானம், அஞ்சாம் இடம் வந்து சிம்மம், ஒம்பதாம் இடம்ங்கிறது வந்து தனுர். ஸோ அந்த மேஷத்துக்குடைய செவ்வாயும் ஐந்து கூடைய அந்த சூரியன் அப்படிங்கிறவர் தான் நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய சந்ததிகள்லாம் உற்பத்தி ஆகிறதுக்கு. ஸோ சூரியன் அப்போது அதை காப்பாற்றுறது, நம்ம எல்லாரையும் மொத்தமாக காப்பாற்றுறது யார்கிட்ட, தந்தை தான் இல்லையா, தெய்வம். அதனால் தனுக்குடைய குரு. இவா மூணு பேரும் பற்றி முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் மற்றதை வரேன். அதாவது மேஷத்துலேருந்து எடுத்து கடகம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா த்ரேதா யுகம் அப்படின்னு சொல்லுவாள். நம்ம வந்து ஜாதகத்தை வந்து பார்க்கும்போது சாதாரணமாக ரொம்ப ஈஸியாக சொல்லிவிடுவோம், இது மேஷம், இது ரிஷபம், இது மிதுனம், இது கடகம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் லோகத்தில் வானிலையில் அங்கே மேலே இது வந்து ரொம்ப கஷ்டமாக, ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு ட்ராவல் பண்ணுறது அவ்வளவு கஷ்டமாக அப்படி இருக்கும்போது, இந்த காலபுருஷத்தில் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அப்படிங்கக்கூடிய அந்த முதல் இடத்துல, ஏன்னா சந்ததிகள் விருத்தி ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு பூமியில் மனுஷாக இருப்பாள் இல்லையா, அதனால் அதுக்கு சூரியன் தானே, அதில் அஞ்சு கூடிய அதிபதி தான் முதல்ல அந்த இடத்துல ஒரு மேஷத்தில் சூரியன் எக்ஸால்ட் ஆகிறார். அதனால் அவர் தன்னுடைய கிருத்திகா நட்சத்திரத்தில் ஒரு பாதம் தனக்காக வச்சுண்டு மூணு பாதத்தை பிரிட்ஜாக அடுத்தளுடைய ராசிக்கு ரிஷபத்துக்கு தன்னுடைய இதுலேருந்து 1:3 அப்படிங்கிறதுல ஒரு பாதம் மேஷத்தை வச்சுட்டு மீதி மூணு பாதத்தை அவர் வந்து இப்படி அப்படி சறுக்கி இப்படி ஆத்மா போகிற மாதிரி அது வச்சு அப்படி ஷேர் பண்ணி கொடுத்துருக்காராம். பிரிட்ஜ் அது பெரிய புஷ்கர நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மேஷத்துக்கு அதிபதியான செவ்வாய் ஆனவர் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் சரிசமமாக இப்படி ஒருத்தர் வந்தாச்சு, அப்புறம் கொஞ்சம் தூரம் நடக்கணும் இல்லையா, ஸோ சரிசமமாக அந்த பிரிட்ஜ் வந்து இப்படி கரெக்டாக இருக்கணுமா, அதனால் ரெண்டு பாதம் ரிஷபத்துக்கும் ரெண்டு பாதம் அவர் மிதுனத்துக்கும் ஷேர் பண்ணுறாராம். அதே குருங்கிறவர் வந்து அவர் தன்னுடைய ஞானத்தை என்றைக்கும் தன்னுடைய அறிவை வந்து மிகவும் குறைச்சலாக தான் கொடுப்பார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடியவர். அவர் மூணு பாருங்க, சூரியன் ஒரு பாதம் தங்கிட்டு வச்சுக்கிறார், செவ்வாய் ரெண்டு பாதம் தங்கிட்டு வச்சுக்கிறார், குரு மூணு பாதம் புனர்பூச நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரம், அவர் மூணு பாதம் மிதுனத்துக்கு வச்சுட்டு ஒரு பாதம் தான் அவர் கடகத்துக்கு கொடுக்குறார். ஸோ இந்த மூணு நட்சத்திரங்களும் புஷ்கர நட்சத்திரம்னு சொல்லுவாள். அப்படி இருக்கும்போது கடகத்துக்கு அப்புறம் லிட்ரலி உங்களுக்கு சிம்மத்துலேருந்து எடுத்து விருச்சிகம் வரைக்கும் அது வந்து துவாபர யுகம், மேஷத்துலேருந்து கடகம் வரைக்கும் த்ரேதாயுகம், இதுலேருந்து சிம்மத்துலேருந்து எடுத்து விருச்சிகம் வரைக்கும் அது துவாபர யுகம். இப்போது உங்களுக்கு ஒரு ராசிக்கு இன்னொரு ராசிக்கு வரத்துக்கே பிரிட்ஜ் தேவையாக இருந்ததே, ஆனால் ஒரு யுகத்துலேருந்து இன்னொரு யுகம் வரும்போது எவ்வளோ பெரிய கஷ்டம்.
அது மாதிரி அப்போது அந்த யுகம் ஒரு யுகம் முடியும் போது எத்தனை ஆத்மாக்கள் இருந்திருப்பா, அந்த இறந்த ஆத்மாக்கள் எல்லாம் திருப்பியும் ஜனிக்கணும்னு திருப்பியும் பூலோகத்துக்கு வரணும் அப்படிங்கும்போது அந்த இறந்த ஆத்மாக்கள் திருப்பி வரும்போது நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து அந்த மாலையப்பட்டம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை வந்து நம்ம வச்சு நடத்துகிறோம். இப்போது இந்த இடத்துல பார்த்தோம்னா அவ்வளோ பெரிய ட்ராவல், கஷ்டமான ட்ராவல், ஒரு ராசிக்கு இன்னொரு ராசிக்கு பகவான் பாலம் கொடுக்கும்போது யுகத்துலேருந்து யுகத்துக்கு வரணும் அப்படிங்கும்போது நாம் ரொம்ப கஷ்டப்படுறோமா, அவ்வளோ கஷ்டங்கள் பட்டு வந்து அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட்டு, அப்பாடா இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோம் இப்போ நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுதான் பூர நட்சத்திரமா. அந்த பூர நட்சத்திரம் மக நட்சத்திரம் மூலமாக பித்திருக்கள்லாம் இறங்கிட்டா, அதனால தான் மக நட்சத்திரம் வந்து கேத்துவோடது, கேத்துக்கள் நம்ம வந்து பித்திருக்கள் நம்ம எள்ளும் தண்ணியும் இறக்கிறோம், அதுதான் மாலையப்பட்டம். அப்போது இவெல்லாம் வந்து அழகாக சாந்தி அடைகிறாளே, ரெஸ்ட் எடுத்துக்கிறாளே, அதுதான் இந்த பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். இப்போ அடுத்த கான்செப்ட் என்னது அப்படின்னு கேட்டேனாக்கா, நிறையா ஒவ்வொருத்துக்கும் நிறையா உங்களுக்கு வந்து அர்த்தங்கள் உண்டு. அடுத்தது என்னது அப்படின்னு கேட்டேனாக்கா, இப்போ நான் சொன்ன ஒரு உதாரணம் இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரியே இப்போ சரீரத்தில் நம்ம சரீரத்தில் நடக்கிறது நான் சொல்லியிருக்கேன், எப்பவுமே சம்ஸ்கிருதத்தில் சொல்லியிருக்கா தெய்வம் மனுஷ ரூபேனா அப்படிங்கிறது. ஸோ எப்படி அந்த யுகங்களுக்குள்ளே எத்தனை பிரச்சனையும் நடந்ததோ அது மாதிரி நம்ம சரீரத்திலையும் நடக்கிறதாம். சரீரத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டேனாக்க, ஒருடைய ஒரு ஆணுடைய விந்து எவ்வளவு நிறையா விந்துக்கள் அது அப்படியே ஓடணும், தட தட தட்டம் ஓடணும். எது ஃபஸ்ட்டு வந்து பெண்ணுடைய அந்த இது சொல்லுவாள் கருவறையை போய் அடையிறதோ அதுதான் ஜெயிக்க முடியும். அப்போது அவ்வளோ பெரிய ஓட்டம், அது ஓட்டம் உடஞ்சு கடைசியில் ஒரு பெண் வந்து கருத்தரிக்கிறான். அந்த ஓட்டம் தான் அந்த இது தான் வந்து உங்களுக்கு பித்திருக்களுடைய ஆத்மாக்கள் தானே நம்ம திருப்பியும் வந்து பிறக்கிறா, அதனால அதுதான் கேது. ஆனால் இந்த பெண் கருவடைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த நம்ம வந்து ஒரு கருவாக ஆகிட்டோம். கருவாக ஆனதுக்கப்புறம் நமக்கு நம்ம வந்து வளர்றோம், தட் இஸ் கால் கிரியேட்டிவிட்டி. நம்ம வளர்க்க நம்ம வந்து இங்கிலீஷில் கிரியேட்டிவிட்டின்னு சொல்கிறோம், நம்மளுடைய உடலின் வளர்ச்சி அது. நம்ம உடலில் மாறுபாடுகள் நிறையா மாறுபாடுகள் நடக்கிறது, நமக்கு தலை வருது, கண் வருது, கை வருது, எல்லாம் வருது. ஆனால் நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது, நமக்கு எதுவுமே தெரியாது. நமக்கு தெரிஞ்சது நம்ம இன்னும் நம்ம உணர்ந்தது கூட கிடையாது, நம்ம உயிரோடு இருக்கோமான் கூட தெரியாது. ஆனால் கம்ஃபர்டபுள் ஜோனில் அம்மாவோட வயத்தில் நம்ம இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பூர நட்சத்திரங்கிறது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக அப்படியே ஆராம்சி தூங்குறது, நான் தன்னை அறியாமல் அந்த 10 மாதம் சமயம் நமக்கு பகவான் கொடுத்துருக்காரே அது அவ்வளோ அருமையான விஷயம். கஷ்டம் இல்லை, நஷ்டம் இல்லை, இழப்பு இல்லை, எதுவும் இல்லை. நம்ம யாரும் நமக்கு தெரியாது, பிரம்மமே பரபிரம்மே நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த பூர நட்சத்திரமாக. ஸோ இந்த பூர நட்சத்திரத்துக்கு அவ்வளோ ஒரு மகத்மை. அது மட்டும் இல்லாமல் சிம்மம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு இது, ராஜாவோட அரண்மனை. அப்போது ஒரு ராஜா இருந்தால் அந்த ராணி இருக்காளே, ராணிக்கு என்ன வேலை இருக்குது? ராஜா தான் போய் நாட்டை ஆளணும், ராஜா தான் போய் சண்டைக்கு போகணும். ஆனால் ராணிக்கு என்ன வேலை இருக்குது? ராணிக்கு ஒரு வேலையும் இல்லை, நல்லா ட்ரெஸ் போட்டுட்டு தனக்கு என்ன வேணும் அதை வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அது மாதிரி இவள் வந்து எப்போவுமே ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் தான் இருப்பாள், அவளுக்கு என்ன வேணும் அதுதான் வேணும். ஏன்னு கேட்டேன்னாக்கா, இந்த இடத்துல செலிப்ரேஷன், ஒரு தாய் வந்து கருவடைஞ்சதுக்கப்புறம் தன்னுடைய உறவுகளுக்கு அத்தனை பேர் சந்தோஷப்படுறான், நமக்கு ஒருத்தாள் ஒரு குழந்தை பிறக்க போகிறது அப்படிங்கிறனால. அதனால் இது பூர நட்சத்திரங்கிறது ஒரு கிரியேட்டிவிட்டி மட்டும் இல்லை, ஒரு செலிப்ரேஷன் வேறு. ஸோ இவ்வளோ ஒரு மகத்தான ஒரு நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம், இதுக்குல ஒரு பெரிய ரகசியம் ஒன்று இருக்குது. இதில் இருக்கிறதுலே எப்படி ஒரு தியரட்டிக்கல் ரீசனும் ஒரு ப்ராக்டிக்கல் ரீசனும் சொல்ல போகிறேன். கேது வந்து உங்களுக்கு பூர நட்சத்திரத்தில் இருக்கிறது, ஏன் இந்த இடத்துல கேது இந்த இவ்வளோ கதை சொல்கிறேன்னு கேட்டால், மக நட்சத்திரமும் கேதுவோட தான். ஸோ அதனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஸ்டோரியும் உங்களுக்கு மிக நிறைய விஷயமும் சொல்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ மிக மிக ஒரு உயர்ந்த ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன். எப்படி இவங்களுக்கு உத்திராட நட்சத்திரத்தில் விநாயகர் மஞ்சப்பிள்ளையார் உருவானாரோ அது மாதிரி பூர நட்சத்திரத்தில் தான் சிவலிங்க வழிபாடு உண்டானது. சிவலிங்கத்துக்கு நிறையா பேச அடி முடி சொல்லிட்டு நிறையா ஸ்டோரி சொல்கிறான், ஆனால் தியரட்டிக்கல் அப்படி சொல்லிட்டு உண்மையான ஒரு ரகசியம், ஏதாவது சிதம்பர ரகசியம்னு சொல்லுவாள் அது மாதிரி ஒரு ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டேன்னாக்கா, இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் கொஞ்சம் இதுவானதான், என்ன சொல்லுவாள் சென்சிட்டிவான விஷயம். எல்லாருக்கும் நான் ஒரு பெண்ணானவள் ஒரு ஆண் உறுப்பை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கும்போது அதை யாரும் என்ன தவறாக எடுத்துக்கக்கூடாது. பட் இதை வந்து நான் ஒரு எப்படி ஒரு டாக்டர், ஒரு ஆண் டாக்டராக இருக்கட்டும் ஒரு பெண் டாக்டராக இருக்கட்டும், எல்லாருமே கைனகாலஜிஸ்டாக ஆகும்போது அவள் அதை பற்றி படித்து தான் ஆகணும். அது மாதிரி தான் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆஸ்ட்ராலஜியுடைய ஒரு ஒரு நுணுக்கமான ஒரு விஷயங்கள் அதை சொல்லும்போது ஒரு கஷ்டம் இருக்கும். நானும் அதை எப்படி சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல. இப்படி என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப டீசெண்டாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிவலிங்கம் வரும்போது இந்த விஷயம் ரகசியமான ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லி தான் ஆகணும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் டீசெண்டாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதாவது நம்ம பிரம்மாவால்
மனதாக படைத்த தன்னுடைய மனதினால் படைத்த சப்தரிஷி அப்படிங்கிற அவா தான் வந்து நம்ம இந்த உலகத்தை ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சப்தரிஷியை தான் நம்ம கோத்திரங்களாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அந்த சப்தரிஷியாக அவா மூலமாக பிறந்தது தான் ருத்ரன். அந்த ருத்ரன் ஆனவர் அந்த காலத்தில் கட்டடங்கள்லாம் கிடையாது, எல்லோரும் காட்டில் தான் வாழ்ந்துட்டு இருந்தான். அப்போ ருத்ரனுக்கு எதுவுமே தெரியாது, அப்பா அம்மாலாம் எதுவும் பண்ணலை, ஆடை கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கிற அவர் வந்து அவர் ஆடையே அணையலை. அப்படி இருக்கும்போது அந்த ஆண் உறுப்பானது நீட்டின்று அப்படியே நடந்து போயிட்டு இருந்ததுதான். அப்படி அவர் போயிட்டு இருக்கும்போது சில பெண்கள் வந்து பயந்துன்னு உள்ளுக்குள்ளே போயிட்டலாம், சில பெண்களுக்கு ஒரு ஈர்ப்பு கிடைஞ்சதான். ஸோ அதனால் நிறைய உலகத்தில் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டதான். அப்போது அந்த சப்தரிஷிக்கு ரொம்ப கோபம் வந்துருத்தான். ருத்ரனை கூப்பிட்டு சாபம் விட்டு விட்டாராம். எப்படி இந்த சாபத்தை எப்படி ஈடு பண்ணுறான்னு கேட்டேனாக்கா, எப்படி நம்ம வந்து ருத்ரன் யார் சிவன், சிவன் யார் சூரியன், எப்படி உங்களுக்கு சந்திரனுக்கு தேய்பிரை விளைவிரை வரதோ அது மாதிரி சூரியன் சொல்லக்கூடிய அந்த இது சிவன், அது சிவலிங்கம் அப்படிங்கிறோம். அந்த ஆண் உறுப்பானது சில சமயத்தில் நீட்டி இருக்கும், சில சமயத்தில் மடங்கி இருக்கும் இல்லையா, வளர்பிறை தேய்பிரை மாதிரி. அப்போது அந்த மாதிரி பகவான் வந்து சாபம் விட்டுட்டாராம். சாபம் இட்டதுக்கப்புறம் அது வந்து தொங்கி போயிடுதான். தொங்கி போனதுனால என்னாச்சும் வேர்ல்டு வந்து இம்பேலன்ஸ் ஆகிடுதான். இது யாராலையும் ஒரு இடத்துல நிற்க முடியலையா, இங்கே இருக்கிறவா அப்படி கீழே வரலாம், அங்கே இருக்கிறவா அப்படி கீழே வரலாம், ரொம்ப கஷ்டமாக எடுத்தான். கஷ்டமானது போல திருப்பி எல்லோரும் போய் சிவ சப்தரிஷிகள்கிட்டயே கேட்குறலாம் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லா பெண்களும் சேர்ந்து அவருடைய அந்த அந்த உறுப்பை வந்து பூஜை பண்ணுங்கோ, அதனால் அது வந்து திருப்பியும் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுனால. அப்போ தான் அந்த சிவலிங்கம், அதாவது கீழே இருக்கிறது பெண் உறுப்பாகவும் மேலே இருக்கிறது வந்து அது மாதிரி தான். அப்போ தான் உங்களுக்கு வந்து உலகத்தில் வந்து வம்சம் விருத்தி அடையும், இல்லாட்டா வம்சம் விருத்தி கிடையாது. ஏன்னா இது மூலமாக தான் வம்சம் விருத்தி அடையிறது. அது மாதிரி அது தொங்குறது வந்து மனிதர்களுடைய இறப்புக்காக சொல்கிறது. ஏன்னா சிவன் தான் நம்ம வந்து நம்மளுடைய இறப்புக்கும் அவர் தான், நம்ம பிறப்புக்கு பிரம்மான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் பிறப்பு அப்படிங்கிறதுனா இந்த இந்த மாதிரியான ஒரு ஆண் உறுப்பு மூலமாக தான் குழந்தைகள் பிறக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ அதனால் இது வந்து இது இரண்டுக்குமே உள்ளது வந்து சிவன் தான். அதனால தான் இந்த சிவலிங்கம் உருவாச்சும். அதனால் அதில் தான் வச்சு எல்லாரும் பெண்கள்லாம் பூஜை பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் நம்மளுடைய உலகம் வந்து திருப்பி கரெக்டாக பேலன்ஸ்டாக ஆச்சான். ஸோ அதனால தான் வந்து யாருக்காவது குழந்தை பிறக்கணும்னாக்கா பால் அபிஷேகம், சிவலிங்கத்துக்கு வந்து இது பால் அபிஷேகம், பிரதோஷத்துக்கு பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம்லாம் பண்ணணும்னு சொல்கிறது இதனால தானா. ஸோ அது மாதிரி இப்போ ஏற்பட்ட ஒரு நல்ல விஷயம் இந்த இடத்துல தான் பூர நட்சத்திரத்தில் தான் உருவானது அப்படிங்கும்போது இந்த இடத்துல பெரிய ஒரு பகவானோட தெய்வ வழிபாடு உருவாயிருக்கு இந்த இடத்துல. அப்போது இந்த பூர நட்சத்திரத்துக்கு எவ்வளோ பெரிய விசேஷம், அதனால் அவள் டிமேண்ட் பண்ணுறதெல்லாம் அவளுக்கு கிடைக்கும். க்ரியேட்டிவிட்டி, பூர நட்சத்திரங்கிறது க்ரியேட்டிவிட்டி. இப்போது நம்ம இது வந்து தியரட்டிக்கல் ஸ்டோரி கூட சொல்லிட்டோம், இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் ஸ்டோரி சொல்ல போகிறோம். ப்ராக்டிக்கல் ஸ்டோரி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மகம் நட்சத்திரம் கேது ஓடுது, ஆனால் கேது நிஜமாகவே ஃபிசிக்கல் அங்கே இல்லையே. இப்போது நான் சொல்ல போகிறது கேது ஃபிசிக்கலாகவே சிம்மத்தில் இருக்கார், அதுவும் இங்கே உட்காந்துருக்காரு, பூர நட்சத்திரம் உட்காந்துட்டுருக்கார். அப்போ இதனுடைய விளைவு என்னாகும் அப்படின்னு பார்த்தேன்னாக்கா, ஆல்ரெடி சுக்ரன் இஸ் அ க்ரியேட்டிவிட்டி இல்லையா. ஸோ கேதுங்கிறதே நாலேஜ். அது மட்டும் இல்லாமல் சிம்மங்கிறது என்னது, சிம்மங்கிறது சூரியனோட வீடு, சூரியனா வெளிச்சம். அதாவது இவளுடைய க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அவ்வளவு ஒரு கலை தெரிந்தது. அதான் கேத்துவானவர் பாஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வருவார். நம்மளுடைய ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோம்னாக்கா, நம்மளை போன ஜென்மத்தில் நமக்கு எத்தனை க்ரியேட்டிவிட்டி இருந்ததோ நம்ம இந்த ஜென்மத்தில் படிக்காமையும் நமக்கு அத்தனை க்ரியேட்டிவிட்டியும் வருவான். அந்த க்ரியேட்டிவிட்டியெல்லாம் ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக தெளித்தக்க தெளிவான அறிவோடு சேர்ந்து இந்த வெளிச்சம், சூரியனுடைய வெளிச்சமானது இருக்கும்போது அவ்வளவு பிரகாசமாத்தனுடைய ஞானங்களை ஈகோ இல்லாமல், சூரியனுங்கிறது கேது, இது சூரியனுங்கிறது வந்து ஈகோ, கேத்துங்கிறது ஈகோலெஸ். இப்போது அவர் ஒரு ஈகோ இல்லாமல் தனக்கு தெரிஞ்ச அத்தனை க்ரியேட்டிவிட்டியும் மிக அழகாக அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு திறமை உண்டு அப்படிங்கிறது. ஆனால் லேட்டர் ஸ்டேஜில் இவாளுக்கு வந்து க்ரியேட்டிவிட்டி எல்லாம் இருக்கும், பட் இது வந்து சுக்ரன்கிறது வந்து உங்களுக்கு சாதாரணமாக எப்படின்னா, இதில் ஒரு விஷயம் சொல்ல வந்து போயிட்டேன், சுக்ரன்கிறது நம்ம முன்னாடி சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த லிங்கம் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு வந்து சந்திரன்கிறவர் வந்து நமக்கு வாட்டர் எலிமெண்ட், அது நம்மளுடைய உடம்பத்தில் ஒரு நல்ல பாகத்துக்காக நம்ம குடிக்கிற தண்ணி அது மாதிரி சொன்னேன். அதே சுக்ரன்கிறது தான் நம்ம அந்த ஸ்பெர்ம் சொல்கிறோம், அந்த விந்துன்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து நம்மளுடைய கழிவு பொருள் அப்படியே அது மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அதுவோடு சேர்ந்து வரும்போது அப்போனாக்கா என்ன ஆகும், நமக்கு இமோஷனல் லவ் அண்ட் அஃபேர், அதனால தான் அந்த இடத்துல வந்துடுது. ஒரு லவ் அண்ட் அஃபேர் இருந்தால் தான் குழந்தை உருவாகும். ஸோ அப்போது அந்த சுக்ரன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துலேயும் இந்த கேது அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் வர ஸ்பிரிச்சுவாலிட்டி ஹை ஆகிடுறது. அப்போது அந்த காலப்போக்கில் ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் ஜாஸ்தி இருக்குமே தவிர லவ் அண்ட் அஃபேர் குறைச்சலாக இருக்கும். ஆனால் இவாள் வந்து டிமாண்டிங் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இந்த அதாவது இந்த சுக்ரன் வந்து இந்த இடத்துல அவ
பார்வை வந்து எதை வேணாலும் நம்ம கேட்குறதா கேட்க வேண்டாமா அப்படின்னு எனக்கு தெரியாமல் எதையோ ஒன்று டிமெண்ட் பண்ணி கேட்டுண்டு தான் தான் என்றைக்கும் சென்டர் ஆஃப் ஸ்டேஜில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் அவள் கிடச்சிரும். ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறதுல கேது வந்து ஆனவர் தன்னுடைய அழகாக அவளுடைய இதில் காரணம் இன்னொரு பெரிய விஷயம் என்னதுன்னு கேட்டேனாக்க இது கிரகணம் சூரியனோட வீட்டில் போயிட்டு கேது உட்காந்துருக்காது. சூரியனும் கேதுவும் சூரியன் ராகுவெல்லாம் நம்ம வந்து சந்திரகிரகணம் சூரிய கிரகணம் சொல்கிறோம். ஆனால் இவருக்கு கேதுக்கு வந்து சந்திரனோட தான் பகை, சூரியனோட பகை இல்லை. அதனால இவள் வந்து பொலிட்டிக்கலில் ஜாஸ்தி இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, பொலிட்டிக்கல் கேம் விளையாடுவாள் ஜாஸ்தி, தன்னுடைய காரியத்தை சாதிக்கிறதுக்காக பாலிட்டிக்ஸ் ஜாஸ்தி விளையாடுவாள். இது மாதிரியான ஒரு விஷயம் ஜாஸ்தி ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கும், ரொமான்ஸை விட க்ரியேட்டிவிட்டி ஜாஸ்தி இருக்கும், ரொம்ப நாலேஜ் இருக்கும். அதை வந்து லெஸ் ஈகோவில் அடுத்த வாழ்க்கை தன்னுடைய க்ரியேட்டிவிட்டியை இது பண்ணி ஷேர் பண்ணுவாள் அப்படிங்கிறது தான் இந்த கேத்துவானவர் சுக்கர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் எனக்கு தெரிஞ்சது. அடுத்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ப்ரொஃபஷன் வந்து இன்ஜினியரிங்காகவோ இல்லை வேறு ஏதாவது ப்ரொஃபஷன் இருந்தாலோ ப்ரொமோஷன் வரக்கூடிய நேரமோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரலான் இருக்கேன். என்னோடய சேனல் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.